ஹை டு ஆல். எபிசோட்ஸ் ஆஃப் ரேர் கேம்ஸ் அப்படின்னு இந்த சீரியஸ்லாம் இன்னைக்கு பார்க்க போகிற கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஹோல். நார்த் அமெரிக்காவில் பிரபலமாக ஆடப்படுற இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் பாக்ஸும் ஒரு ரெக்டாங்கல் ஷேப் பீன் பேக்கும் இருந்தால் போதும், இந்த கேம் நம்ம எங்கனாலும் ஆடலாம். ஆனால் இது இந்த இடத்துக்கு வர இந்த கேம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு வர பெரிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதோட ஆரம்ப கட்டம் பார்த்தீங்கன்னா 1883 குவிண்டோஸ் அப்படின்ற பேரில் ஒரு கேம் ஆடுறாங்க. அது என்னென்னா இந்த குதிரையோட லாடமும் இல்லை ஒரு ஸ்டோனை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியும் ஒரு மெட்டல் நீடலில் தூக்கி போடுவாங்க. அது வந்து கரெக்டாக அந்த மெட்டல் நீடலில் போய் விழுந்துருச்சுன்னா அதுக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதையே லேட்டரான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேபா போகா போர்டு அப்படின்ற பேர் மாற்றி ஒரு உட்டன் போர்டு எடுத்துன்னு வராங்க. அந்த உட்டன் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் ஒரு பெரிய ஹோல், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய பின் பேக் ஒரு சின்ன பின் பேக், அது ரெண்டுமே கரெக்டாக அந்த ஹோலில் போய் விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்னு ரெடி பண்ணுறாங்க. தென் லேட்டரான் செப்டம்பர் 1974 பீன் பேக் புல்ஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு ஹோல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 4 ஹோல்ஸ் இருக்குது. அந்த 4 ஹோலில் பேக் போடும்போது அதுக்கான பாயிண்ட்ஸ் அப்படின்னு ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் இதை வந்து ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு கல்ச்சராக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி 1980ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதாவது ஒரு உட்டன் பாக்ஸ், அந்த உட்டன் பாக்ஸில் ஒரே ஒரு ஹோல் தான் இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் பேக், அந்த பேக்குள்ளே கார்ன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ன் எதுவாக யூஸ் பண்ணுறாங்கன்னா கெனல் கார்ன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த உட்டன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஹோல் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஹோலாக இருக்குது. ஸோ அப்போ ஆட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் ஷேப் பேக் கரெக்டாக போய் அந்த ரெக்டாங்குலர் ஹோலில் போய் விழுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கெனல் கார்ன் யூஸ் பண்ணுறனால அது தூக்கி போட போட நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அது உடஞ்சி உள்ளேருந்து தூள் வெளியே வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெனல் கார்னுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பெல்லட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது குட்டி குட்டியாக பிளாஸ்டிக் பால்ஸ் மாதிரி இருக்கும், அதனால ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போர்டில் என்ன மாடிஃபை பண்ணாங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஹோலை ஒரு ரவுண்ட் ஷேப் ஹோலாக மாற்றிடுறாங்க. ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 4 feet லென்த்தில் 2 feet ஒயிட்டில் இருக்குது. ஸோ மேலே டாப் சென்டர்லேருந்து 9 inches தள்ளி ஒரு 6 inches டயாமீட்டருக்கு ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் தான் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் பீன் பேக்கும் அவங்க பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளைன்ட் பொசிஷனில் தான் பிளேஸ் பண்ணுவாங்க. அதனால் மேலே சைடுலேருந்து அதாவது டாப் ஏஜ்லேருந்து கீழே கிரவுண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 inches ஹைட்டும், கீழே டவுன் சைடோட போர்டிலிருந்து கிரவுண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 4 inches ஐட்டம் தான் இருக்கும். ஸோ இதை வந்து பிரபலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 2005 இதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க, அமெரிக்கன் கார்ன்ஹோல் ஆர்கனைசேஷன். அது ஒரு ப்ரைவேட்டான ஆர்கனைசேஷன் தான், ஆனால் கார்ன்ஹோல் கேமை வந்து பிரபலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2015 அமெரிக்கன் கார்ன்ஹோல் லீக் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ACL இப்போ எப்படி IPL இருக்கோ கிரிக்கெட்டுக்காக, அந்த மாதிரி 2015 கார்ன்ஹோல் கேமை ஆரம்பிக்கிறாங்க லீகை. இது நல்லா பிரபலமாகவே 2019 பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னிங் ஆர்கனைசேஷனாக அமெரிக்கன் கார்ன்ஹோல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னிங் அசோசியேஷனாக ஆரம்பிக்கிறாங்க. தென் லேட்டரான் இது வந்து ரொம்ப பிரபலமாக எல்லா இடத்துலையும் ஆடுறாங்க. இதோட பாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கனாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேக் வந்து மேக்ஸிமம் 3 points எடுக்கலாம். அதாவது டேரெக்டாவோ இல்லை ஸ்லைட் பண்ணியோ கரெக்டாக அந்த ஹோலுக்குள்ளே ஃபஸ்ட் அட்டம்ப்லே பேக் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு 3 points, இல்லை பேக் உள்ளே போகாமல் போர்டு மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கு 1 point. ஸோ ஒரு பிளேயருக்கு 4 bags. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐயிங் ஸ்கோராக 12 points எடுக்கலாம். இப்போ டீம் ஏ டிபின்னு எடுத்துக்கலாம். டீம் ஏ 4 bags வச்சிருக்காரு, 4 bags உள்ளே போட்டுறாரு, 12 points எடுக்கிறாரு. டீம் பி என்ன பண்ணுறாரு, 3 bags உள்ளே போடுறாரு, 1 bag போர்டு மேலே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட பாயிண்ட் 12 இருக்கும், இவரோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 × 3 = 9 ப்ளஸ் ஒரு பாயிண்ட் மேலே இருக்கிறனால 10. ஸோ 12 டீம் ஏ அண்ட் டீம் பி இஸ் 10. ஸோ இது ரெண்டுத்தும் மைனஸ் பண்ணால் 12 - 10 = 2. ஸோ 2 points பார்த்தீங்கன்னா டீம் ஏக்கு போயிடும். இல்லை டீம் ஏவும் 12 points, டீம் பியும் 12 points அப்படின்னா ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது 0. ஸோ யாருக்குமே பாயிண்ட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இந்த கார்ன்ஹோல் கேம் ஆடப்படுது. இதில் சிங்கிள், டபுள்ஸ் அண்ட் க்ரூ அப்படின்னு ஆடுறாங்க. சிங்கிள்னா ஒரே சைட்லேருந்தே ஆடுவாங்க. டபுள்ஸ் அப்படின்னும்போது இந்த சைடு 2 பேர், ஆப்போசிட் சைடில் 2 பேர் அப்படின்னு இருப்பாங்க. இங்கேருந்து அந்த சைடு பிளேஸ் பண்ணிட்டு பிறகு அந்த சைடு இருக்கிற 2 பேர் அங்கேருந்து எதர் சைடு பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேம் அமெரிக்கா ஃபுல்லாக பிரபலமாக ஆடப்படுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல ஷார்ட்ஸில் எங்கன்னா பார்த்தீங்கன்னா கூட இந்த கேம் நீங்கள் அடிக்கடிக்கு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா ரேரான கேம்ஸ் தெரிஞ்சிருந்தா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் எடுத்து பேசுகிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு எபிசோடில் வேறு ஒரு ரேரான கேமோட சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ அண்ட் பாய்.